வணக்கங்க, என் பேர் கார்த்திகேயன். நம்மளது வெள்ளி பிள்ளையார் கடை, நாட்டு மருந்து வியாபாரம். நம்ம கடை எங்கே இருக்குன்னா, நியர் கந்தசாமி கோயிலுக்கும் பாரிஸுக்கும் பாய் கடைக்கும் நடுவில் இருக்குது. 164 ராசப்பாச்சி தெரு. நம்மளது 100 வருஷ நாட்டு மருந்து மற்றும் பூஜை ஐட்டங்கள், இப்போ கருங்காலி ப்ராடக்ட்டும் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கருங்காலி ப்ராடக்ட் என்னென்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயர். பஞ்சமுக ஆஞ்சநேயர் பொதுவாகவே பஞ்சமுகமே, பஞ்சமுக விளக்கு, பஞ்சகவிய விளக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விசேஷமாக அதுலேயும் பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு வடிவம்சத்தை கொடுக்கும். அனுமான, அப்புறம் வராகர், அப்புறம் இந்த மாதிரி 5 முகமும் 5 அம்சத்தை கொடுக்கும். ரொம்ப தெளிவான 4 இன்ச்சஸ் சைஸு, தெளிவான முக அம்சம், கிளியராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் எதுக்கு வைக்கலாம்? நம்மளுக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் எதிரிகள் பிரச்சனைகளுக்கு, எதிரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு, உங்களை நீண்ட நாளாக ஒரு சிலருக்கு ஒரு ஒரு வீடு வாங்கணும் கற்பனை பண்ணுவாங்க, பணம்லாம் இருக்கும் பட் அமையாது. ஒரு சிலருக்கு ஒரு கடை அமையணும், கடை வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, கடை பணம் இருக்கும் அமையாது. இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளுக்கு அந்த வாய்ப்புகளை தவற விட்டுரும். எதனால் ஏன்லாம் தெரியாது. இந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்கள், அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வெளிநாட்டில் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க, எதுவுமே நடக்காது. எதனாலன்னு தெரியாது. அது பித்ருக்கள் சாபமாக இருக்கலாம், இல்லை நம்ம குலதெய்வம் சாபமாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வம்சாவரிகள் செய்த ஒரு சின்ன பிழைகளாக இருக்கலாம். இது எதனால் ஏன் அப்படிலாம் தெரியாது. அது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கும் பஞ்சமுக விநாயகருக்கும் ஒரு பெரிய ப்ளஸ். இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும். பஞ்ச லோகத்தையும் குறிக்கிறது தான் இந்த பஞ்சமுக விநாயகர், பஞ்சமுக ஆஞ்சநேயர். இவங்கெல்லாம் இந்த மாதிரி பஞ்சபூதங்களால் விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்க சரி பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, என் லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த பஞ்சமுக வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல வழிபாடு. இவங்களுக்கு 4 இன்ச்சஸ் தான். நெய்வேத்தியம் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். 4 இன்ச்சஸ் தானே வைக்கலாம், தப்பு இல்லையான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சமுகம் 5 கடவுளை வச்சுருக்கீங்க வீட்டில். நீங்கள் ஒரு கடவுளில் 5 முகம் இருக்குது. 5 கடவுளை நீங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கான சமம். அப்போ இவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சா நம்மளுடைய சேஞ்சஸ் growth நல்லாயிருக்கும். ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். எப்படி நெய்வேத்தியம்னா என்ன வைக்கணும், இவங்களுக்கு சாப்பாடு, அதெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு கல்கண்டு வைங்க, கொஞ்சமாக கல்கண்டு வைங்க, திராட்சை பழம் வைங்க, மாதுளை பழம் வைங்க, ஏதோ நம்மளால் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு நாச்சக்கரை வைங்க, தப்பில்லை. எதுவுமே எதுவுமே வைக்காமல் இருக்காதிங்க. ஏதோ ஒன்று டெய்லியுமே வைங்க, ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்ம சந்தோஷம், நம்மளுடைய சந்தோஷம் உறுதியாக இருக்கும். அதனால் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் யார் யார் வச்சு வழிபடலான்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு சந்தேகம், எல்லாருமே வச்சு வழிபடலாமா அப்படின்னு. எல்லாரும் வச்சு வழிபடலாம், எல்லாரும் வச்சு வழிபடலாம். யாருக்குமே இது இவங்க தான் வைக்கணும், அவங்க தான் வைக்கணுன்றது கண்டிஷன்லாம் கிடையாது. எல்லாருமே வச்சு வழிபடலாம். 4 இன்ச்சுனால முகத்தோடைய அம்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் 4 இன்ச்சு வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. 4 இன்ச்சு 6 இன்ச்சு வைக்கிறதுனால பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா முறைகள் ஒரு நாள் நம்ம வெளியூருக்கு போயிட்டோம், பிரசாதம் வைக்கல, தப்பில்லை, ஒன்றும் அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. ஒரு வாரம் ஊருக்கு போகிறோம், டூர் போகிறோம், எதுவும் பண்ணல, தப்பில்லை. ஆனால் நீங்கள் 6 இன்ச்சுக்கு மேலே வைக்கும்போது இதெல்லாம் பண்ணலன்னா உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவங்களை வச்சு நிறைய பேர் மன ரீதியாகவும் பெரிய பெரிய விஷயங்களும் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் அடையணுன்ட்டு நம்பிக்கையோடு இதை வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். புது புது அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.